நடந்து கொண்டிருக்கும் ஐநா மனிதுரிமை மன்றத்தின் 29வது அமர்வு மிகவும் முக்கியமானதாகவும் திருப்பு முனையாகவும் இருக்கும் என்று பெரும் கவனத்துக்கு உட்படுத்தப்படுகின்றது. இது திருப்பு முனையாக என்று சொல்லும் பொழுதும் மிக முக்கியமானதாக என்று சொல்லும் பொழுதும் என்னவென்றால், இது ஒரு உறங்கும் நேரமாக பார்த்தாலும் கூட இந்த நேரத்தில் தான் முக்கியமான நாடுகள் அனைத்துமே என்ன இலங்கையை குறித்து நடந்த ஒரு விசாரணையை குறித்து எந்த விதமான தீர்மானங்கள் அதன் சார்பாக அதன் ஊடலாக விசாரணை உள்நாட்டை நோக்கி உள்நாட்டு விசாரணையாக இருக்குமா அல்லது பன்னாட்டு தளத்தில் குறிப்பாக ஐசிசி பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இந்த விசாரணை செல்லுமா என்ற ஒரு தமிழ் மக்கள் அனைவரும் அவர்கள் வேண்டுவதும் இலங்கை இது உள்நாட்டிலேயே இந்த தீர்மான விசாரணையை முடித்து கொள்ள வேண்டும் என்ற இலங்கை பார்ப்பதும், இதன் மூன்றாவதாக ஹைபிரி என்று சொல்லப்படுகின்ற இரண்டும் கலந்த ஒரு பார்வையாக உள்நாட்டு விசாரணையாகவும் இருக்கும், அதையும் சார்ந்து பன்னாட்டு நீதிமான்களும் அதில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற மூன்று விதமான பார்வைகள் இப்பொழுது மிகவும் ஆழமான நிலையில் ஊடுருவி சென்று கொண்டிருக்கின்ற இந்த ஒரு 29வது அமர்வில் தமிழ் மக்களை பொறுத்தவரை இந்த அமர்வு என்பதை விட இதை அமர்வை கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆகஸ்ட் 15-16 என்ற ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இந்த ஒரு வாரத்தில் மூன்றாம் வாரத்தில் இந்த தீர்மானமும் அதற்கான அறிக்கையும் வெளியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அறிக்கையின் ஊடலாக என்ன நடக்கும் என்னென்ன முறைகள் என்பதை விவாதத்தில் இருக்கும் பொழுது நாம் வேண்டுவது என்ன, உலகளாவிய தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரே குரலாக இன்று நாம் எடுத்துரைக்க வேண்டியது இது பன்னாட்டு விசாரணையாகத்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் உள்நாட்டு விசாரணை என்றால் 1948 முதல் குறிப்பாக 1959 நடந்தேறிய 13 கமிஷன் தீர்ப்பாயங்கள் என்று சொல்லப்படுகின்ற கமிஷன் மூலமாக எந்த ஒரு நீதியும் தமிழ் மக்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு வன்முறை சம்பவங்கள் இனப்படுகொலைகள் 1983 நடந்தேறிய கருப்பு ஜூலை என்று சொல்லப்படுகின்ற அந்த வன்முறை சம்பவங்கள் இவை அனைத்துமே கடந்த நிலையில் கூட எந்த ஒரு இடத்திலும் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்காத ஒரு நிலையில் நாம் பன்னாட்டு தளத்தில் நீதி வேண்டி நிற்கும்போது இது உலகளாவிய விசாரணையாகத்தான் இருக்க வேண்டும். மேலும் இது பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தின் மூலமாகவும் அண்ட் ஐக்கிய நாட்டின் செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு குழுமத்தின் மூல ஊடலாகவும் இருக்க வேண்டும் நாம் எதிர்பார்ப்பது நியாயம்தான். ஆனால் உலக நாடுகள் அதே பார்வையை தான் வைத்திருக்கிறான் பார்க்கும் பொழுது இலங்கையின் ராஜதந்திரமும் இதன் மிகப்பெரிய ஒரு கையூடாக இருக்கின்றது. இலங்கை ராஜதந்திர ரீதியாக இந்த அறிக்கையையும் அதன் முதலாக வரக்கூடிய ஒரு தீர்மான விசாரணையையும் இலங்கை இதை ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளாகவே முடித்துக்கொள்ள முயற்சிகள் செய்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழ் மக்கள் அனைவரும் உலகளவில் ஒரே குரலாகவும் அதற்கான சான்றுகளாக கையெழுத்து கையொப்பம் விட்டு நாம் இதற்கான உலக விசாரணை தான் உலகளாவிய விசாரணை வேண்டும், பன்னாட்டு நீதிமன்றத்தில் இதற்கான விசாரணை தேடுதல் வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வும் நீதியும் கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்லப்படுகின்ற பொதுச்சன வாக்கெடுப்புக்கான இது ஒரு ஆயத்தமாக அமைய வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களின் விருப்பம் வேண்டுகோளும் கூட. நன்றி, வணக்கம்.